ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட மூன்றாம் அலை வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது யாருன்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சப்போஸ் அப்படி வந்தாலும் கூட அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாம் அலை வராதுன்னு மட்டும் இல்லை, கண்டிப்பாக அது வரலாம், அதுக்கான அறிகுறியும் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரே இப்படி சொல்லுவார், மறுபடியும் இப்படி சொல்கிறாரு, நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா கொரோனாவோட பாதிப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் தான், இன்றைக்கு வந்த நியூஸு, இதை முதல்ல நீங்கள் கேட்டு வாங்க. இந்தியாவில் கொரோனா தினசரி உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 666 பேர் தொற்றுக்கு பலியானதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 16,326 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,41,59,562 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 666 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,53,708 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 1,73,728 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 3,35,32,126 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 17,677 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 101,30,28,411 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை கேட்டிங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள இந்தியாவில் உள்ள நிலைமை ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளோட பாதிப்பு, கொரோனாவோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமாகிட்டு இருக்கு. இப்படியே கொரோனாவோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா 1 முதல் 8 வந்து திறக்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் முடியும். ஸோ அவளுக்கு உடனே லீவ் விடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நியூஸ்களையும் மறக்காமல் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.